என்ன விஷயம்? பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எந்த பணம் தம்பி? நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பணங்க. எங்கிட்ட கொடுத்து வச்சிருந்த சொல்லுது, என்னமே புரியல. ஏன் தம்பி, யாருகிட்ட கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க? இவர்கிட்ட தாங்க கொஞ்சம் கொஞ்சமா பல தடவை கொடுத்திருக்கேன். அதுக்கு ஆதாரம் இருக்கா? அவர் இல்லைன்னு சொன்னாதானே ஆதாரம் ஒண்ணும். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் நீங்க பணம் கொடுக்கவும் இல்ல, நான் உங்ககிட்ட வாங்கவும் இல்ல. போயிட்டு வா, போயிட்டு வா. தெரியாது, போயிட்டு வா. ஐயா, நான் வயிற்றுக்கு கூட சாப்பிடாம ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து வந்தேன். என் வயிற்று அடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இப்பறையா போலீஸ கூப்பிடவா? போலீசா? போலீசா? மிஸ்டர் சோமு, நீங்க அவரை அடிச்சீங்களா? ஐயா, கப்படாத பாடுபட்டு சம்பாதிச்ச 10,000 ரூபாய் பணத்தை இவர்கிட்டதான் கொடுத்து வச்சிருந்தேன். வழக்கு அதில்ல, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அவரை அடிச்சீங்களா? அடிச்ச. ஒருவரை வீடேறி அடித்த குற்றத்திற்காக சென்னை சிட்டி போலீஸ் சட்டம் 75 படி 100 ரூபாய் ஆகவும் கட்ட தவறினார், 1 வாரம் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பு கூறு. அபராதம் கட்டீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? அவருக்காக நான் கட்டேன் சார். நீங்கள போய் ககியானாவில கட்டி சலான கொண்டோம். ரங்கா, இந்த உலகத்தை நீ நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க, எனக்கு இப்பதான் புரியுது. என்னடா புரிஞ்சுகிட்ட? நல்லதுக்கு காலம் இல்லை.
நல்லா இருக்கீங்களா? ரவி, இப்போ நான் அன்பா கேக்குறேன். என்ன தெரியல? நான் தான் பஞ்சாயத்துறோம். பக்கத்து வீடு. ஏ பஞ்சி, நீ யாரா? எப்படி இருக்க? எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? நான் சிங்கப்பூர் போயிட்டு இருந்தா அங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறிட்டேன். அம்மா அம்மா எங்க தாத்தா? சிங்கப்பூர்ல இருந்து எத்தனையோ லெட்டர் போட்டேன், பதிலே எழுதல. இப்ப கூட நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கப்பல் அடிக்க வாங்க லெட்டர் போட்டேன், யாருமே வரல. எங்க தாத்தா போனாங்க? अंगे अरे अरे अरे
கார்ல வர்றவனும் போறவனும் அதை வாங்கிக்கிறவன். எனக்கு என்னவோ அந்த பூக்காரி ஹோட்டல்னு சொல்றதா சொல்லவும் இருக்கு. ஆமா ஐயா, நாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். பேசணுமா? பேசிட்டு வண்டி இறங்கறதுக்குள்ள வாங்கி கட்டிக்கிறேன். துப்பு கட்டவர்களா தாத்தா படிச்ச மாதிரி தெரியுது. அதெல்லாம் முள்ளு மேல உட்காந்து வர மாதிரி வர்றான். இதுக்கு ஒரு சீட்டா பஸ் கிளாஸ்ல வர மாதிரி வரேன். குளிக்கல முடியா காலி இடிக்கல உள்ள தள்ளு. நீங்க சொன்ன மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டே வந்திருப்பேன். ஆனா டிக்கெட் கிடைக்கல. இது என் கண் பார்வையே இருக்குங்கிறதுக்காக தான் இதுக்கு சேர்த்து நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்ப உங்களுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்க பயம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கதையா? இதுக்கு ஒரு டிக்கெட்டா? பணம் நிறைய இருக்கு. பணம் இல்ல, நிறைய பொருள் இருக்கு. அவ்வளவும் சிங்கப்பூர்ல வாங்கினது. அப்படின்னா பெருசா பொருள் பெருசா ஒண்ணு இல்ல. 25,000 ரூபாய்க்கு இருக்கு. இல்ல கதையா இருக்கு. இதுக்குள்ள 25,000 ரூபாய்க்கு இருக்கு. பாக்கலாமா? பாக்கலாமா? தங்கச்சிக்கு அம்மாவுக்கு மத்தோ ஹனிதாமோ ஐயா.
ஆம்பளை பிள்ளை இல்லன்ற குறைய தீர்த்து வச்சிருவ போல இருக்கு. காலேஜ் பெண்கள் தற்காப்புக்காக கராத்தே கத்துக்கிற தப்பு இல்ல. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தர் கொடுத்து சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்லை. பரவாயில்லையே, பெண்கள் உடனே சமாதானம் கூட ஆயிடுறீங்களா? அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம். மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்கு போன் பண்ண, போன யாருமே எடுக்கல. உங்க அப்பா எங்க? இங்கதான் வந்திருக்கானா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம இப்ப எங்க வந்தா? ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. ரெண்டரைக்கா ரெடி ஆயிரு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்ன பாக்குறது விட அப்படியே முக்கியமான வேலை. பாரு எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, உடனே வந்து என்ன பாக்க சொல்லு. வணக்கம்யா. இந்த ஊருக்கு வந்தவன் எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது. மன்னிக்கிறியா, ரெண்டு நாளா என்னமோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க, வியாபாரமே செய்ய முடியல. அந்த விஷயமா அரைஞ்சிட்டு இருந்தேன், என்ன உங்களை பார்த்திருப்பேன். அதே ஸ்ட்ரைக்ல தான் நானும் என் மண்டையை போட்டு உடச்சிருக்கேன். இதை பாரு. என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின அப்ப முருகனுக்கு என்ன காணிக்க? வருஷ பிறப்பு அன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம், அன்னைக்கே என்னுடைய தெய்வத்து தலையில இதை சூட்ட போறேன். எப்படி இருக்கு ஐயா? சொல்லணுமா? உங்களாட்ட பெரிய மனசு படைச்சவங்களாலதான் இது மாதிரி காரியம் எல்லாம் செய்ய முடியும். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஐயா? 40 லட்சம் ரூபாய் இருக்குங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறும். இதுல இருக்கிற பல கற்கள் 1 லட்சம் ரூபாய் பெறும். ஈவினிங் ஃபிளைட்ல கல்கட்டா போயிட்டீங்கன்னா இம்மீடியட்டா லிங்க் ஃபிளைட் ரெடியா இருக்கும். உடனே நீங்க பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஏங்க, வெளியூர் பயணமா? வெளிநாட்டு பயணம். புறக்கட்டு ஹாங்காங் இருக்கிற நம்ம பிரான்ச்ல ஒரு தவறு நடந்துச்சு, அதனால நம்ம மேனேஜரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நாங்க போக வேண்டியிருக்கு, அதுக்காகத்தான் உன்னைக்கு வர சொன்னேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கோ. ஐயா, உங்ககிட்ட சாதாரணமா வேலை செஞ்சு உங்க உதவியார நான் மனுஷனானது. இதுல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நான் தட்டி கழிக்க முடியுமா? பத்திரமா பாத்துக்கிறேன். தேங்க்யூ. இதுல உனக்கு ஒரு சிரமம் இல்லை. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே உன்னுடைய பேங்க் லாக்கர்ல இதை வச்சிரு, பயமே இல்லை. நீங்க எப்ப சார் ஹாங்காங்ல இருந்து திரும்புவீங்க? ஹாங்காங் பிசினஸ் ஒழுங்குபடுத்திட்டு தான் நான் வரணும். ஆனா எப்படியும் வருஷ பிறப்புக்கு முதல் நாள் வந்துருவேன். என்ன கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இருந்தாருமே. இனிமே நான் நிம்மதியா போயிட்டு வருவேன். என்ன என்ன பொறுத்த மட்டும் பேங்க் விட நாணயமான ஒரு இடம் உண்டுன்னா திறக்க. ஏதோ வண்டி வருது, அதை புடிச்சு போயிடலாமா? இல்ல சார், இடம் இல்ல. இடம் இல்லையா? இந்த பஸ் என்ன வேணும்?
பருவ பொண்ணை வச்சுக்கிட்டு பருதாம நடுக்காட்டுல நின்றுட்டு இருக்கிற இடம் இல்லை. நான் சொல்ல ஏறுமா சார்? சார் ஓவர்லோடு பிடிச்சாய வேலை போயிடும். நவரியா நவுது தொலையா நவரியா நவரியா போய் அர்ஜென்ட் பண்ணியா எழுந்துரியா எழுந்துரு எழுந்துரு வாயா வாயா போய் உட்காருமா உட்காரு உட்காருமா. ஒருத்தர் பெரிய போய்கிட்டே இரு. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மெயின் ரோட்ல இருந்து 15 மைல் தள்ளி நடு காட்டுக்குள்ள வந்திருக்கோம். நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் என்னன்னு கேட்க எந்த நாதியும் கிடையாது. ஒழுங்கா கையிலையும் காதலையும் போட்டிருக்கிறத மரியாதையா கழட்டி கொடுங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் எல்லாருடைய உயிருக்கு ஆபத்து. தைரியசாலிதான், அதுக்காக எல்லா உயிர்களையும் பலி கொடுக்க முடியுமா? போன பொருள்கள் திரும்பி வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, ஆனா உயிர்கள் அப்படி இல்லை. கர்த்தரை நம்ப. நாளைக்கு போயிடுச்சுமா, முதலாளி என்ன நம்பி கொடுத்த பொருள் பறி போயிடுச்சுமா? கவலைப்படாதீங்கப்பா, என் உயிரை கொடுத்தாலும் அந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறேன். உங்க நாணயத்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. அம்மா
நீ உயிரை கொடுக்க வேண்டாமா? இவன் உயிரை நீ காப்பாத்துமா? இவனுக்கு தெரியும் அந்த திருட யாருன்னு. இவனை வச்சு அவனுங்களை கண்டுபிடிச்சு என் நாணயத்தை நீ காப்பாத்துவியாமா? நிச்சயம் காப்பாத்துறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, யாராவது கூட்டிட்டு வரேன். வேண்டாமா வேண்டாம், இந்த நிலையில என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, என்னை விட்டுட்டு போயிடாத. முதலாளி வெளிநாட்டில இருந்து வந்ததும் இந்த பொருளை அவரு கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துடணுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா முதலாளிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரிய வேண்டாமா? ரேகா, பேங்கை விட நாணயமானதே நீ என்ன நம்புனாருமா? நம்பிக்கைதாதம்மா. குண்டடிப்பட்டு மயக்கமா இருக்காரு, இவரை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அப்படியா, எங்க அடிபட்டு இருக்கு? எப்படி இருக்கு? இப்படி வாமா, உள்ள போய் சீக்கிரமா வெந்நீர் போடாமா, நான் காட்டுக்கு போய் பச்சையில கொண்டாந்து. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. அதனால தான் சொல்றேன், சீக்கிரமா வெந்நீர் போடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இனிமே ஒரு பயம் இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்டு முடிச்சிருவார். ரொம்ப நன்றிங்க. அங்க இருக்கேன். இது பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாதம்மா, பசிமா இருக்க உள்ள பானையில கஞ்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாப்போ. பொஞ்சாதியத்தையா தம்பி, உள்ள கஞ்சி இருக்க, இப்ப வந்துடுவா. என் பொஞ்சாதியா? அப்ப பொஞ்சாதி இல்லையா? அவ யாரோ நான் யாரோ? ஆச்சரியமா இருக்கு தம்பி, இப்ப உயிரை காப்பாத்த அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்க, அது பொஞ்சாதிய தவிர வேற யாருக்கும் வராதுப்பா. இந்தாங்க. வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க, பெரும் வயிற்றோட இருக்க கூடாது, பிளீஸ் கொஞ்சோன்னு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அவர்கிட்ட சொல்லுங்க தாத்தா. என்னம்மா? நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்னம்மா செய்யணும்? எங்க அப்பா இறந்துட்டாரு, அவரை அடக்கம் பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஆமா, அவருடைய உடல் எங்க இருக்கு? நினைச்சு வேதனைப்படுத்த தவிர நம்மால வேற என்ன செய்ய முடியும்? தைரியமா இருமா. பாவி, எங்க அப்பாவை கொன்னதும் இல்லாம எனக்கு தைரியம் வேற சொல்ல வந்துட்டியா துரோகி? என்னது, உங்க அப்பாவை கொன்னது நானா? நீ செஞ்சா என்ன, உன் கூட்டாளி செஞ்சா என்ன? உங்க கூட்டத்தை நான் சும்மா வர போறது இல்ல, ஜாக்கிரதை. சரிதான், இத பாருமா, ஏற்கனவே நீ மனசு நொந்து போயிருக்கிற, மேல பேசி உன்னை புண்படுத்த விரும்பல. பொறுமையா வா, நான் யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒரு திருடனாங்கிறத நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா தாயே, அந்த பஸ் கொள்ளையில என் போலி அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. உனக்கு சந்தேகம் இருந்தா வா, நாம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சந்தேகம் இருந்தா தானே உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு?
ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் புத்திசாலியா இருந்தா புரிய வச்சிடலாம் பேசாம போறதா நல்லது நான் வரேன் தாத்தா இது கல்யாணத்துல தான் போய் முடியும்
இது என்ன மாத்திரை இதை விட பிரமாதமா தசு உனக்கா நான் வீட்டுல வச்சிருக்கேன் கார்லே கார் யார் கார் நம்ம கார் தான் கல்யாணி இனிமே நீ காலேஜுக்கு நடந்து வரக்கூடாது கார்ல நான் வந்தக்கமா கேட்டு அச்சா அவசியம் இல்ல பங்களாவுல வந்து தங்கிட்டு அழகா இசிச்சால தாஞ்சுக்கிட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்களை அதிகாரம் பண்ண வேண்டியதா இனிமே உங்க வேலை அது எனக்கு வராதுப்பா அதிகாரம் பண்றவங்க கிட்ட அடிபணிஞ்சே எனக்கு பழக்கமா போச்சு நீ நல்லா இருக்கப்பா நீ இங்க எல்லாம் பங்களாவுக்கு போய் சந்தோஷமா இருங்க நான் இந்த குடிச்சிலே இருந்த காலத்தை கழிச்சுக்கிறேன் அம்மா இதுக்காகவா நான் படாத பாடுபட்டு பணக்காரனானே உங்களுக்காக இல்லாட்டாலும் கல்யாணிக்காகவாவது இப்போது பங்களா தங்கிட்டா கல்யாணிக்கு ஒரு படிச்ச பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா சரின்னு சொல்லுங்க வாங்கம்மா பங்களாக்கு போலாம் அம்மா போலாமா சரின்னு சொல்லுங்கம்மா அம்மா ப்ளீஸ் மத்தையும் சொல்லுங்க அம்மா ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் அம்மா நான் வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க அந்த பக்கம் திரும்பிக்கிறியா நீ வேணா போய் துணி அரைச்சிட்டு வா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா போலாம் ஐயா தட்டியா இருக்க உனக்கு கஷ்டமா இல்ல பறக்குதம்மா
அடி பறந்த மனம் கொண்டவனே நான் பறந்தாமல்லானேண்டி ஐ எம் சாரி பறந்தாமல்லானேண்டி கையெடுத்து கும்பிடுறேன் இந்த பக்கம் வராதீங்க ப்ளீஸ் உடனடியா தேவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கையாள் புளிய வளர்க்கறதும் போலீஸ் கிட்ட பழகறதும் ரெண்டு ஒண்ணு ஒரு துப்பு கிடைச்சா போதும் உள்ள ஷிப்ட் போட்டு அடிக்கிறாங்க பகல் ஷிப்ட்காரே டயத்துக்கு அடிக்கணும் இந்த நைட் ஷிப்ட்காரே இருக்கானே அவன் தூக்க வரும்போதெல்லாம் அடிக்கிறான் கிட்ட பாத்தியா கத்துருக்கே நான் பேசிக்கிட்டு இருந்த வீடு தானுங்களே இடையில புரோக்கரே இல்லாம நீங்களே போய் முடிச்சிட்டீங்க அதனால 50,000 அதிகமா கொடுத்து ஏமாந்துட்டீங்க இந்த வீட்டுக்கார நிலைமை எனக்கு நல்லா தெரியுங்க அதனால சொன்னேன் போயா அவன் ஏமாந்துட்டான் சொல்லு 1,00,000 அதிகமா கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன் காரணம் எங்க அம்மா சாந்து சட்டி சுமந்து கூலி வேலை செஞ்சு கட்டின வீடியாது இந்த வீட்டை எங்க அம்மாவுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன் நீ என்ன கல்யாண புரோக்கரா இல்ல வீட்டு புரோக்கராயா ஓரளவுக்கு எல்லா பிசினஸும் நம்ம கிட்ட உண்டுங்க உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இதோ அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் கல்யாணே இத வந்துட்டேன்னா
போட்டோவெல்லாம் பாரு. இதுல உனக்கு யாரை பிடிக்கிறோ அவனையே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓகே நீ சொன்னாதாமா நான் போக முடியும். உனக்கு பிடிச்ச போட்டோ எடுத்து நிட்டு போய் முடிச்சு தந்துறேன். இந்தாமா பாருமா, வெட்கப்படாத, பார்த்து சொல்லுமா. போட்டோ தானே பாரு. வெரி குட் செலக்ஷன். ஆ கண்காணி, யார் அந்த மாப்பிள்ள, என்ன தொழில் செய்யறாரு? என்னங்க புதுசா இருக்கு? இந்த போட்டோவை நான் கொண்டு வரலீங்களா? நீ கொண்டு வரலையா? ஓ ஏற்கனவே செலக்ஷன் ஆயிடுச்சா? நம்ம அறியாம நட தவற நினைச்சு வருத்தப்படுறத விட நடக்க வேண்டியது நினைச்சு பாக்குறதுதான் நல்லது. அடாது கல்யாணி, கல்யாணி நான் உன்ன கைவிட்ட மாட்டேன். இந்த நிமிஷம் முதல் நீ தான் என் மனைவி, நான் தான் உன் கணவன். இதை யாரும் பிரிச்சிட முடியாது. கல்யாணி, இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து முறப்படி கல்யாணத்துக்கான ஏற்பாடு செய்யறதுதான் என்னுடைய அடுத்த வேலை. என்ன நம்ப என்ன, உங்க பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க வரல. என் பையனும் உங்க பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதா தெரிஞ்சு பேசி முடித்து போல நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்க அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுல வேற அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. எனக்கு எங்க அம்மாவுக்கும் இந்த திருமணத்துல பரிபூர்ண சம்மதம். சார், எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சிக்கு நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு உங்க பெண்ணை தவிர நான் வேற எதையும் எதிர்பார்க்கிறேன். அவன் கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. பாப்ல, நீங்க என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஹலோ சோமு, கங்கராஜுலேஷன். வீட்டுக்கு வரேன்னு சொன்ன வரவே இல்லை. வந்தேன்ப்பா, உன் தங்கச்சி கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்த்தேன், அதே சந்தோஷத்துல திரும்பி. அதோட காஞ்சிபுரம் இட்லி, செங்கல்பட்டு மதுவடை எடுத்து வா போ. இங்க வா. என்னப்பா ஒரு காயில கேட்டு போற, ரெண்டு காயிலும் கேள்றா? என்ன டாலா? தெரியாம கேட்டாப்பா. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, நைசா பூரி எடுத்துக்க, அதோட தயிர் வடை எடுத்துக்கலாம் போ. சந்தோஷமா சாப்பிடறானே, அப்படி என்ன திங்கிறான்? இட்லி சாம்பார். இதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? என்ன விட லோவா இருப்பா போல் இருக்க. சரி சரி, எனக்கு இட்லி சாம்பார் கொண்டு வா போ. சீக்கிரமா வா. யாருப்பா பையா? இங்க வா, இதை கிளீன் பண்ண. ஏன்பா இங்க ஸ்டால்ல டிஸ்டில் வாட்டரும் பன்னீர் பாட்டிலும் கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. அஜய், நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏன் சார், என்ன விஷயம்? பன்னீர்ல வாய் குப்பிளிக்கணும், டிஸ்டில் வாட்டர்ல கைகளும் நான் தானே என்னால சாப்பிட முடியும்.
நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு சில்லற வந்தாலே இப்படித்தான். யாரா நீ? என்ன சொல்ற? பகிரினே, என்ன தெரியல? ரெண்டா கிட்ட வந்தா தெரியுமா? யாரா நீ? நான் தானே ராக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம். ஜெயில இருந்தோமா? ஆமாண்ணா, ஜெயில ஒண்ணு கல்லோட கேஸ் வந்ததுக்கு ஜெயிலர் பல்ல உடைச்சிட்டு ஓடுவாங்கள? ராக்கு அண்ணே, நான் யாருன்னு வெளியில சொல்லிடறேன். நான் யாருங்கறத நீ வெளியில போய் சொல்லிடாத. அப்புறம் இந்த வேலைய எல்லாம் போடு. நான் ஏன்டா சொல்றேன்? அம்மா ஜெயில இருந்து தப்பி வந்துட்டியா? பாலிசியனோட வந்திருக்க? டேய், ஜெயில இருக்கும்போது கையில விலங்கு மாட்டி கை பழகி போச்சு. வசதி வந்த உடனே தங்கத்திலே அடிச்சு தொங்க விட்ட. எப்பண்ண இவ்வளவு வசதி வந்தது? நம்மள மாதிரி ஆட்களை பார்த்து எப்படி வந்ததுன்னு கேட்காத. எப்ப வந்ததுன்னு கேளு. This is my brother Vavasa. You Pakrisa, you Vavasa. Oh, yeah. Who this man, who small? I am the elder brother. He is my younger brother. Give a look. All of them diamonds? No, no. Yara pati amatravan kekra. No, all diamonds. Good diamonds. That is what I asked you, man. Every one of them is a diamond. Yes, yes, yes. 60 lakhs. No, no, no. It is not worth for 60 lakhs. Only 50 lakhs. Mm-hmm. 50 lakhs. No, no, no. Only 50 lakhs. No, no. 50 lakhs. 50 lakhs, ma. Okay, okay. Vaang, boss kitta pola. What? Boss, boss. Big man. You come, come. No, no, no. First, next month, we come with 50 lakhs cash. Huh? Next month. First, we'll meet you with cash. Onnandadi, you come. You no come. Where are the sale? He understands good English. Okay, we'll meet you with 50 lakhs ready cash. நம்ம தேடிட்டு இருக்க ஃப்ரீடம் இவங்கிட்ட தான் இருக்கும் நினைக்கிறேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். என்னால பிடிக்காது. கீழே இறங்குங்க. அம்மா
தான் மருந்து. அவங்க கண்ணால பார்த்தும் பேச முடியல நினைக்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மாவை தேடி அடையலாம். இது எங்கேயோ பார்த்திருக்கான். அதனாலதான் தாயமா அப்படி போனாங்களா, தாயமா அப்படி போனாங்களான்னு என் புள்ள தவியா தவிக்கிறோம். என் புள்ள என்னமா வளர்ந்துருக்கான் தெரியுமா? அம்மா பெரிய அண்ணன் வரட்டும், இந்த மெட்ராஸ் பூரா தேடி சின்ன நன்ன எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சாப்பிடுமா? வேண்டாமா, நீ போய் சாப்பிடு. என் பஞ்சு என்ன பாப்பும் பேச முடியலன்னு ராத்திரி எல்லாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டான். அவனுக்கு தூக்கமே வராது. என் புள்ள எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ. அம்மா இந்த பாருங்க, டாக்டர் வந்திருக்கு. குட் நேம், இன்ஜெக்ஷன் ஆயிட்டோம். ஹலோ ஹலோ சோ,
மனுஷ சக்தி இருக்கும்போது புத்தி வர மாட்டேங்குது, புத்தி வரும்போது சக்தி இருக்க மாட்டேங்குது. சொல்லு, நீ எப்ப வரப்போறன்னு சொல்லு. இதுவே எப்படி இங்க மேல வரும்? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவளை இருக்கிறது வந்து உன்னை பார்த்தாதான். எப்படியா இருக்கும்? உன்னை பார்க்க நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். லேட் பண்ணாத பிளீஸ். ஓகே. அம்மாவுக்கு தெரியாத Thank you.
அப்புறம் தம்பி பகலும் குடிச்சிட்டு இருந்தியா? அண்ணனுக்கு உங்களுக்கு என்ன தகராறு? ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அம்மா என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? அண்ணன் என்ன பாத்துருக்கா? நான் சொல்றேம்மா, தம்பி என்ன சின்ன வயசுல தானே பாத்துருக்கா, அதான் அடையாளமே தெரியல. நான் வீரர்ல இருந்து சாமான எடுத்து பார்த்த உடனே என்ன திருட நினைச்சிட்டா. தம்பி நினைச்சா பரவாயில்ல, தங்கச்சி நினைச்சா கூட பரவாயில்லம்மா. ஆனா தங்கச்சியை கட்டிக்க போற மாப்பிள்ளை நினைச்சா இந்த திருமணம் நடக்குமாம்மா? தம்பி, தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளை நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாள் கூட குறிச்சாச்சு. சரிதான்ப்பா, தெரியாம தானே அப்படி விட்டுடு. அவனுக்கு அது மட்டுமா தெரியல, நாம இங்க எப்படி வாழ்ந்தோங்கிறதே தெரியல. பஞ்சு, நீ சிங்கப்பூர்ல எப்படி இருந்தியோ எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க கூறு இல்லாத வீட்டிலையும் கூறு இல்லாத பாயிலையும் படுத்திருந்தோம். கட்ட ஒரே படம், அம்மாவுக்கு அதுதான் மகளுக்கு அது. ரெண்டு ஆண் பிள்ளைகள் நீ இங்கிருந்து அண்ணன் நினைச்சிருப்ப, மாடா உரைச்சாவது ஓடா தேஞ்சாவது அம்மாவும் தங்கச்சியும் காப்பாடா நினைச்சிருப்பில்ல. கூட்டுப்புறவை ஒவ்வொரு குச்சியா சேர்த்து கூடு கட்டிச்சான், கூடு கட்டி குடி போற நேரத்துல ஒரு குரங்கு வந்து எல்லாத்தையும் பிச்சரிஞ்சு போட்டுட்டான். இந்த பருவமன என்ன பாடுபட்டிருக்கும், பத்தாயிரம் ரூபாய் தங்கச்சி கல்யாணத்துக்காக குடுத்த பணத்தை திருப்பி கேட்டப்போ அவ எனக்கு போதிச்ச தத்துவம் என்ன தெரியுமா? நல்ல வெக்க காலம் இல்லை. அதுக்கப்புறம் நான் பகல் உழைச்சா பத்தாவது வீட்டுல உழைக்க ஆரம்பிச்சேன். ஐ மீன் நைட் டியூட்டி. போட்ட இடத்துல தேடாம புது இடத்துல தேடுறது நியாயம் தானே? போற வேட்டைக்கு வந்த அப்புறம் கூட்டு புறா என்ன கோயில் புறா என்ன, வேட்டைக்காரனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். நீ மட்டும் என்ன அம்மா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க போற? இந்த மாதிரி பெரிய பங்களாவில அம்மாவை நிம்மதியா உட்கார வைக்கணும் நீ நினைக்கிறேன். தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணணும் நீ ஆசைப்படுற? நான் செய்யறதுதான் நீ நினைக்கிறதாண்டா. அந்த நைட் டியூட்டி கூட அப்படித்தான. லட்சுமி, நீங்க என் அண்ணன் எப்படியோ மயக்கிட்டீங்க, வந்ததுல இருந்து உங்களை பத்தியே புரிஞ்சிட்டு இருக்காரு. இல்லம்மா கல்யாணம், அவரை நான் சந்திச்ச நாள்ல இருந்து அம்மா தங்கச்சி அம்மா தங்கச்சி. பாத்தியா பாத்தியா மஞ்சு, என்னை பத்தி நினைக்கவே இல்ல. தப்பு தப்பு, நான் மட்டும் இல்ல, நானும் ரேகாவும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரேகா, இதான் எங்க அண்ணன் சோமு. வணக்கம். சோமு, ரேகா உனக்கு தெரியல? தெரியலையே? நல்ல பாரு, உத்து பாரு, தெரியும். அண்ணனுக்கு எப்படி அண்ணிய தெரியும்? அண்ணனுக்குத்தானே அண்ணிய தெரியும். கல்யாணி, இதே ஊர் தானே, எங்கயா சந்திச்சிருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாம சோமு தான் டே டியூட்டி நைட் டியூட்டின்னு வெளியே போயிட்டே இருக்கேன். சோமு, வேட்டைக்காரன் சுட்டதுல இந்த கன்னி புறாவை பெத்த புறா செத்து போச்சு. அது கூட்டு புறா இல்ல, கோயில் புறா. சொன்னிய ஒவ்வொரு குச்சியா சேர்த்து வச்சு கூடு கட்டிச்சு ஒரு குருட்டு பறவை, அத ஒரு குரங்கு வந்து கலைச்சிட்டு போயிடுச்சுன்னு. ஆனா அந்த பறவை கூடு கட்டல, கோயிலுக்கா கட்டியிருந்த ஒரு கோபுரத்தையே காவல் காத்து. கோபுரமும் பறிபோயி உயிரும் போற நேரத்துல அந்த பறவையோட மனசு எப்படி துடிச்சிருக்கும்னு உன்னால உணர முடியுதா? உயிரை விடும்போது இந்த கன்னிப்புறாவுக்கு அந்த புறா கத்து கொடுத்த தத்துவம் என்ன தெரியுமா? நல்லதுக்கும் காலம் உண்டு. உன்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது உண்டு. போட்ட இடத்துலதான் தேடணும், பொருளை கைப்பற்றியே திருணுங்கிற அவளுடைய லட்சியம் என்னுடைய கடமை. நீ செய்யறதெல்லாம் நான் நினைக்கிறதான் சொன்னியே, இப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்காக அது செஞ்சு பிடிச்சு. என்ன பேசிக்கிறாங்க புரியலையே? ஏங்க, திருட்டை பத்தி விவரமா சொன்னாலும் அவரும் திருடனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியும். கொல்லந்தெருவிலேயே ஊசி விற்கிறது சோமுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த ஆம்பளைங்க ரூம்னாலே இப்படிதான், கட்டின துணி எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இப்படி அலங்காரமா போடுவாங்க. கதவை சாத்திட்டு வா, அம்மா வந்தாங்க. அஞ்சு, நீ என்ன எதிர்பார்க்கிற சொல்லு.
உழைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேர் உடம்புலயும் தெம்பு இருக்கு. ஒரு குறையும் இல்லாம அம்மாவை காப்பாத்தலாம். ஒத்துக்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட உண்மை எடுத்து சொல்லி தங்கச்சிக்கு வாழ்வு கேட்கலாம். அதாவது 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தணுங்கிறத கூடாதுங்க. இல்ல, ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையை பணையம் வைக்கிறது தவறுன்னு சொல்ற. அதாவது தன்னுடைய தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வெளியில சொல்லி பெருமைப்பட வேண்டிய தாய தேடனுடைய தாயின் முத்திர குத்தி தங்கச்சோட திருமணத்துக்கு கூட வெளியே வர முடியாம மூளையில உட்கார வைக்கணும்னு சொல்றியா? இல்ல, கொள்ளையடிச்சா மக கோடீஸ்வரி ஆயிட்டா தாயின்னு கார்ல போற போது ஊர்ல இருக்கிறவன் பேசுறத விட பாடா உடைச்சானுங்க ரெண்டு மகனுங்க. மகராசியா இருக்கா தங்கச்சி மானத்தோடு வாழ்றா தாயின்னு சொல்றதுதான். அதாவது என்ன ஜெயிலுக்கு போ சொல்ல இல்ல தண்டனையை குறைச்சுக்கன்னு சொல்ற. வெரி குட், நல்ல அட்வைஸ். இத்தனை வருஷம் கழிச்சு வந்து அண்ணனை ஜெயிலுக்கு போ சொல்ற இல்ல அண்ணன் மேல தம்பிக்கு அபார போட்டா. தடம் புரண்டாலும் பரவாயில்ல, தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீ என்னடா, தங்கச்சி வாழ்க்கை பாடா போனாலும் பரவாயில்ல, உன் காதலியோட லட்சியம் நிறைவேறணும் ஆசைப்படுற. இல்ல சமம், நம்ம குடும்ப உறவுன்றது ஒரு பெரிய புத்தகம் மாதிரி. ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கத்துக்காக புஸ்தகத்தையே தூக்கிற முட்டாள் நான் இல்ல. நானும் முட்டாள் இல்ல, தெரிஞ்சுக்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சு தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்துறேன்னா காரணம் தெரியுமா? தங்கச்சிக்கு வர போறக்காக ஒரு செய்தி ஆபீசர். எவ்வளவு நாளைக்கு மூடி சோமு உங்களா நினைக்கிறத வைத்தியக்காரத்தனமான பேச்சு. இதெல்லாம் கூப்பிட்டு போய பேசுற பரட்டு தத்துவம். அப்படியே நான் திருடன் தெரிஞ்சு போச்சு வச்சுக்க. அண்ணன் தானே திருட, பாவம் தங்கச்சி என்ன செய்வான்னு ஊர்ல எல்லாரையும் பேச வச்சிருவேன். பணம் இருக்கு, அதோட வலிமை உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. தாபத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பகவதியான உணவு இருந்தோம் சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? கோடி கோடியா பணம் இருந்தோம் குறைந்த செலவு இல்லையே ஏங்க அத்தனை பேர் இருக்கா தெரியுமா? இதுக்கு பேர் தான் பணத்தாலைய சாதிக்க முடியாத தாபத்து. நீ முன்னாடி இருக்கிற சொத்தை நினைக்கிறேன். ஆனா தங்கச்சிக்கு பின்னாடி அமைய போற வாழ்க்கையை நினைக்கிறேன், அவருடைய வாரிசை நினைக்கிறேன். உன்னுடைய அந்தஸ்து ஆரம்பம் தகட்டு படாரோபம் நீ சொல்ற வியாஜியானம் இதெல்லாம் சாக்கடையில மிதந்து வர சந்தன கட்டைக்கு சமம். பிரபு, நீ குற்றத்தின் நிழல் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே நல்லது செய்ய முடியாது. ஏன் மூரமாயிட்ட? புரிஞ்சுகிட்டே இல்ல? நல்லா யோசனை பண்ணு, சாயந்தரம் உன சந்தி. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுக்கு தெரிய வர்றபோது உன் மேல அனுதாபம் வர்ற மாதிரி நடந்துக்க. எனக்கு சொல்லு, அவனை தீர்த்துடுறேன். ரொம்ப நல்லவன். ஆமா, ஏற்கனவே உன் ரகசியத்தை தெரிஞ்ச ஒருத்தனை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அவன் என்ன ஆனா? சும், அப்ப ஏன் குழப்பிக்கிற? நல்லதோ கெட்டதோ நமக்கு தத்துவமா? தத்துவம் மட்டும் இல்லப்பா, அரசியல் தெரியணும், பொருளாதாரம் புரியணும், சைக்காலஜியை கரைச்சு குடிச்சிருக்கணும், அப்பத்தான் உண்மையான திருடனாக முடியும். அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, அவனை நம்ப முடியல. இந்த உலகத்துல நீ யாரத்தான் நம்புவ? ஒரே ஒருத்தனை. என்னதான என்ன? என்ன தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்ப கண்ணாடியே பாத்து. பைசா கிடையாது, கடவுளை கண்ட இடத்துல வச்சு தலையிறானே. ஐயோ,
ஐயோ ஐயோ இந்த பக்கமா யாராவது ஓடிட்டீங்களா யார் இல்லங்க ஐயோ என் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் பிக் பாக் தடிச்சிட்டாங்களே பிக் பாக் தடிச்சானா ஐயோ கேப்பா ஏங்க பர்ஸ்ல எவ்வளவுங்க பணம் வச்சிருந்தீங்க ஐயோ அதுல 300 ரூபாய் வச்சிருந்தாலே என்னயா துப்புற 300 ரூபாய் வச்சிருந்த மொசர கட்டை பாரு இந்த பர்ஸ்க்குள்ள பணம் இருக்கு இல்லங்கிறது உனக்கு எப்படி தெரியும் நான் என்ன சொல்றேன்னா 300 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவன் ஏயா நடந்து போறான் டாக்ஸிலயோ ஆட்டோலயோ போவான்னு சொல்ல வந்தேன் ஐயோ அப்படி போனா காசு செலவாகும்னு நினைச்சுட்டாலோ நான் நடந்து போனேன் அதுக்குள்ள என் பாக்கெட்ல கை வச்சுட்டானே அவன் மட்டும் என் கை வச்சோ அவன் அப்படி என்கிட்ட வந்து ஏயா மாவை பேசுறேன் எடுத்துல எந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிறானு அவன் உருப்பிட மாட்டான் அவன் விளங்க மாட்டான் அவன் நாசமாவே போயிடுவான் அவன் பொண்டாட்டி புள்ள குட்டிதான் அவனுக்கு கல்யாணமே ஆகல அவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் நான் என்ன சொல்றேன்னா கல்யாணத்துக்கு முந்தி தான் ஏத்த மாதிரி காலித்தனம் எல்லாம் செய்வாங்க கல்யாணம் பண்ணிட்டா திருந்திடுவானுங்கன்னு சொல்ல வந்தேன் அவன் திருந்தி நாசமா போலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு அவனுக்கு காச நோய் வந்து லக்கு லக்குனு இருமி ரத்த ரத்தமா வாங்கி எடுத்து செத்து நாரி அழுகி அவன் பரிசு நாலு மணி பரிசு வச்சு என்ன பிச்சை இருக்க ஏரியா சொல்லித்தார என்ன மீறி பங்களாவும் படோடவும் வாழ்க்கை கொடுக்க நினைச்சியே அதுதான் பேரா அப்போ குடிசையில் இருக்கிறவங்க எல்லாம் குடிசையில இருக்கணும் அப்படித்தானே உழைச்சு உயரணும் ஊர் அடிச்சு ஒலையில போடக்கூடாதுன்னு சொல்றேன் நீ என்னப்பா செய்வ பத்து வயசுல வீட்டை விட்டு ஓடுனவன் ஒண்டி கட்டி அவை காலம் தள்ளுவேன் பிரச்சனைகளை பேஸ் பண்ண எத்தனை பேர் நேர்மையா இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா கிடைச்ச கஞ்சியை எனக்கும் தங்கச்சிக்கும் ஊத்திட்டு வயிற்று ஈரத்துறையை சுத்திக்கிட்டு இருந்த தாய பக்கத்துல இருந்து நீ பாத்துருக்கணும் அப்ப நேர்மை பத்தி பேசணும் நியாயம் ஈரத்துறைய வயிற்று சுத்திக்கிட்டு இருந்த தாயே இன்னமும் நேர்மையா தான் இருக்காங்க சோமு நீ செஞ்ச தப்புகளுக்கு சொல்லி மத்தவங்களை சமாதானப்படுத்த முயற்சி பற்றிய தவிர செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிற துணிச்சல் உனக்கு கிடையாது என்னடா குத்தம் பொல்லாத குத்தம் நீங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ நடந்துட்டு தான் புலம்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாட்டில் நடக்க சம்பவங்களையும் காரியங்களையும் பார்க்கும்போது நான் செஞ்சது இஸ் நத்திங் குத்தமே செய்யாத நீ என்ன சேர்த்து வச்சிருக்க இப்ப எங்கிட்ட ரெண்டு கார் ரெண்டு பங்களா 2 லட்சம் ரூபாய்க்கு நகை பேங்க்ல கொஞ்சம் கேஷ் உங்ககிட்ட என்னடா இருக்கு அம்மா இருக்காங்க அவங்க மனசுல நான் தான் இருக்கேன் இதை விடவா உன் பங்களாவும் படம் பெருசு நினைக்கிறேன் அம்மா நீங்க இப்ப எங்கூட பங்களா போற போறீங்களா இல்லையா என் பணம் கூட அங்க வர சம்மதிக்க மாட்டேன் கல்யாணி புறப்பட போற பங்களா அங்க போனாதான் பேசினபடி சுந்தரக்கு உலகம் திருமணம் நடக்கும் பூவோட சேர்ந்தாதான் நாரும் மணக்கு அது அந்த காலம் இந்த காலத்துல நாரோட சேர்ந்த பூ நாரு கல்யாணி நீ சுந்தரத்தான திருமணம் செஞ்சுக்கணும் ஆமாண்ணா புறப்படையும் கூட கல்யாணி உன் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும் ஆனா அது அம்மா செஞ்சு வைப்பாங்க அதெல்லாம் போய் நம்பாத அவங்க குடிசையில இருந்து மாப்பிள்ள தேட போறாங்க நிச்சயமா அவர் பிச்சைக்காரன் தான் கிடைப்பான் வா கல்யாணி
நரகத்தில் இருக்கிற பணக்காரனை விட சொர்க்கத்தில் இருக்க பிச்சைக்காரன் எவ்வளவோ பெட்டர். நீ போகாத கல்யாணி. கல்யாணி, நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? அம்மா பேச்ச நம்ப போறியா இல்லையா? வா கல்யாணி. வரமாட்டேன்னு சொல்லு கல்யாணி. அண்ணா, அம்மா, நான் தான் சுந்தர தேர்ந்தெடுத்தேன்னாலும் நீங்க எல்லாரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சீங்க. இனிமே எந்த காரணத்துக்காகவும் மாப்பிள்ளைய மாத்திக்கிறதுங்கிறது எனக்கு நல்லதில்ல. நான் அண்ணன் கூடயே போயிட்டு வர்றேன். போயிட்டு வரியா? நான் ஒருத்தி இங்க இருக்கேன், என்கிட்ட சொல்லாம நீ போயிடுவியா? சின்ன பொண்ணுகளுக்கு என்ன தெரியும்? யார் ஆசை வாசை சொன்னாலும் நம்மத்தானே செய்வா. ஆனா உங்க வாழ்க்கையை தட்டி நடக்கவே மாட்டாம்மா. தட்டி நடக்கவே பயந்து ஓடி வந்த அதுல ஏற்பட்ட மயக்கம் தான் டாக்டர். நத்திங் சீரியஸ், பயப்பட வேண்டாம். பஞ்சம், உண்மை சொல். அதுக்கப்புறமும் அம்மா கல்யாணி அடிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவதான் அம்மாவுக்கு தெரியாம ஓடி வந்து. உன்னை அம்மாவையும் கூட தங்கச்சிக்கு எம்மேலதான் பிரியம் ஜாஸ்தி. உங்க தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு? என்ன டாக்டர், இது இனிமேதான் நடக்க போகுது. உங்களுக்கு நான் பத்திரிக்கை அனுப்பாமலா இருப்பேன்? சாரி மிஸ்டர் சோ, உங்க தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கு. டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா? யார் கூட அப்படி பண்ணிக்கின சொல்லு. என்ன கட்டிக்கு போறவர் தான். ஏன் சோமு சிரிக்கிற? உன் பிரியமான தங்கச்சி செஞ்ச காரியத்தை நினைச்சு சிரிக்கிறியா? இல்ல, நீ வாயை திறந்தா இவ வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு போங்கிற சுட்டிக்காட்டத்தான் நான் சிரிக்கிறேன். கல்யாணிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த போலீஸ்காரன் தான் இவருக்கு மாப்பிள்ளையா இருந்தாகணும். அது வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் ஆளுக்கு ஒரு பிளாஸ்டர் வாயில ஒட்டியே தீரணும். லாக்கெட்டுக்குள்ள யார் போட்டோ வச்சிருக்க? உப்பி ஹஸ்பண்டா? இந்த லாக்கெட் குள்ள போட்டோ கூட வைக்க முடியுமா? சரிதான், போ கழட்டி காட்டுறேன். இது கூட தெரியாம போட்டுட்டு இருக்க. எங்க அம்மா இந்த லாக்கெட் உனக்கு எப்படி கிடைச்சது கல்யாணி? எங்க பெரியவங்க தான் வாங்கிட்டு வந்துச்சு. இது எங்க வாங்கினாருன்னு தெரியுமா? தெரியல. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமா நான் வாங்கிட்டு வந்துச்சு. நீங்க பஞ்சல் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் நாங்க இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்க சோமண்ணன் தான் ஒரு வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாரிச்சு பணக்காரனாயிடுச்சு. அண்ணே, நான் கொஞ்சம் வெளியே போனோம், வரீங்களா? இல்லம்மா, நான் இருந்து உங்க அண்ணனை பார்த்துட்டு வரேன். நீ போ. வெளியே போயிருக்கேன்.
உன்னை விட மாட்டேன். ராமேடா, என்ன செய்ய முடியும் உன்னால? சோமு, அவளை விடு. கூடாது, இவளை விடக்கூடாது. இவ தேடி அலையிற போய் நிச்சயமா அவளுக்கு கிடைக்காது. அதனால இவளால பொறுமையா இருக்க முடியாது. இவளை விட முடியாது. சோமு, எது முடிஞ்சு எது முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். என்ன நம்பி அவளை விடு. மத்தவங்க நான் பாத்துக்கிறேன். போச்சு, தங்கச்சோட கல்யாணம் கெட்டு போச்சு. இல்ல, நிச்சயம் நடக்கும். ரேகா ஆதரவோட. அப்படியா? திருடனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க? ரேகா, அவசரப்படாத. அவசரப்படாம எப்படி இருக்க முடியும்? நான் தேடி வந்த பொருளை அடைய முடியாதுன்னு அண்ணன் உறுதியா சொல்றாரு. தம்பி, நீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்துட்டீங்க. அப்ப இந்த அனாதைக்கு கொடுத்த உறுதிமொழி என்ன ஆகுது? எங்க அப்பாவுடைய நாணயம், என்னுடைய லட்சியம், அதுக்காக நீங்க செஞ்ச சத்தியம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அண்ணனும் தம்பி தங்கச்சி கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம் நடத்த புரட்டிட்டீங்க. இந்த அனாதி அனாதியாரை விட்டுடுங்க. ரேகா, என்ன நம்பு? நோ, நான் யாரையும் நம்பறதுக்கு தயாரா இல்ல. ஆரம்பத்துல உங்க திருடனோட கூட்டாளி வந்தா சந்தேகப்பட்டேன். கூட்டாளியை நம்பலாம், கூட்ட சரி இல்லனா எதிரியாரு. ஆனா நீங்க திருடனுக்கு தம்பி. ஒரு பெரிய பஸ் கொள்ள நடந்திருக்கு, பல பேர் செத்துருக்காங்க. நீங்களும் இருந்திருக்கீங்க, உங்க அப்பாவை இழந்திருக்கீங்க. ஆனா இத பத்தி எந்த கம்ப்ளைண்ட் நீங்க போலீஸ்க்கு தரல. ஏன்? நீங்க போலீஸையும் மதிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா மட்டும் இறந்து போன எங்க அப்பா திரும்பி வந்துடவா போறாரு? அட்லீஸ்ட் நீங்க இறந்து போன பொருளாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? மேடம், நடந்த சம்பவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. சட்டம் உங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும். கமா பிளீஸ், கமா கமா டெல் மீ. எஸ், கமா. ஹலோ ரேகா, நான் தான் பேசுறேன். உன் எதிரில் இருக்கிறது சிஐடி ஆபீசர் மட்டும் இல்ல, அவன் தான் என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள சுந்தர். ராங் நம்பர். மேடம், குதிரைக்கார கடவன் குடிசையில தங்கினது, கைத்துல தொங்கினது, ஒரு உயிரை அடக்கம் பண்ணது, இன்னொரு உயிரை காப்பாத்துனது, எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். இன்னும் பச்சையா சொல்றேன், பஸ் கொள்ளையடிச்சது யாருன்னு ஒருத்தருக்கு தெரியும். அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை எங்கிட்ட சொல்லுங்க. அடுத்த முன்னாடியே உங்க பொருளை கைப்பற்றி கொடுக்க நாங்க தயாரா. கொஞ்சம் இருங்க, டார்ச் கொண்டு வரேன். இப்ப நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். எங்க அண்ணன் தான் திருடங்கிறத அம்பலப்படுத்தி உன் பொருளை உன்னால அடைய முடியும். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை அவளையும் வாழ வச்சு உன் பொருளையும் என்னால மீட்டு தர முடியும். என்ன தப்பு? முடியாது. கையில இருக்கிற வெண்ணைய விட்டுட்டு சுண்ணாம்புக்காக காத்திருக்க நான் தயாரா இல்ல. எங்க அப்பாவுடைய நாணயத்தை காப்பாற்ற வேண்டியதா என்னோட ஒரே குறிக்கோள். என் நேயத்தை கண்ணாக்கிட்டாதான் அது முடியும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ரேகா, இதுதான் உன் முடிவா? முடிவான முடிவு. ரேகா, இந்த சொல்லு, உன் பிரச்சனைகளா தெரிஞ்சிடும். என் குடும்பத்துக்கு நான் திரும்பி வராமலே இருந்திருந்தா? ரேகா, ஓடி போற தம்பி திரும்பி வந்தான், கூட பிறந்த அண்ணனை காட்டி கொடுத்தான், தங்கச்சியை வாழ விடாம செஞ்சான், உலகத்தில் இருக்கிறவனுக்கு காரை துப்புறதை விட அவன் திரும்பி வராமல் இருக்க நல்லது இல்லையா? கமான் சுடு, இதோட என் நல்ல அண்ணங்களை சுட்டு பொசிக்கிறது. சுடு, கமான். இப்ப உங்களோட பேசிக்கிட்டு இருந்தது யாரு? என் கூட யாரு பேசுறீங்க? ஓஹோ, மிஸ் ரேகா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எதிராக செயல்படாதீங்க, அதுவே உங்களுக்கு தலைவலி வந்து முடியும். பரவாயில்ல, தலைவலிக்கு எங்கிட்ட நிறைய மருந்து இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ஐ சி. தேங்க்யூ. ஹலோ, ஹலோ சோமு, ஹவ் ஆர் யூ? பை. ஒரு ஹாப்பி நியூஸ், பஸ் கொள்ளக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். எங்க அண்ணன் தான் திருடங்கிறத அம்பலப்படுத்தி உன் பொருளை உன்னால அடைய முடியும். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை அவளையும் வாழ வச்சு உன் பொருளையும் என்னால மீட்டு தர முடியும். பிளீஸ், என்ன தப்பு? சோமு, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் கூட பிறந்த அண்ணன் தான் பஸ்ஸை கொள்ளையடிச்சவன்.
அம்மா உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கறதா சொன்னீங்கல்ல எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளைதான் என்ன போய் சொல்ற என்னோட சுந்தரோட உன்னை தனியா பேச விடலைங்கிறதுக்காக என் மேல கோவமா அது ஒண்ணும் இல்ல அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளைன்னு சொன்னியே ஏ பஞ்சண்ண இல்ல அப்ப என்னடா அண்ணியோட பேசக்கூடாதுன்னு தடுத்த வர வர உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உனக்கும் சுந்தரக்கும் கல்யாணம் நடக்க வேணுமா வேண்டாமா வேணும் அப்படின்னா நீ ஒரு பிளாஸ்டர் வாயில ஒட்டிக்க பஞ்சுதான் அண்ணங்கிறது சுந்தருக்கு மட்டுமில்ல வேற யாருக்குமே தெரியக்கூடாது ரேகா எது கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது ஏன் எதுக்கு நீ என்ன காரணம் கேட்காத ஓகே என் தங்கச்சிக்கு கல்யாணம் 1000 ரூபாய் பணம் அனுப்பணும் பணம் ரெடியா இருக்கு பாரமும் ரெடியா எழுதி வச்சிருக்கேன் அது அனுப்புற பீஸ் 25 ரூபாய் செலவாகுது தயவு பண்ணி அது கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் அப்படி சொல்லாதீங்க நீங்களே அனுப்பிச்சா கூட சேர்த்தாங்க தாங்க பணம் மணியோட பணம் நீங்களே அனுப்புங்க அரேபியாவுக்கும் என்ன கனெக்ஷன் முதல்ல நாம பிசினஸ் பேசுவோமா ஒன் மினிட் ஓகே உங்களை நான் சந்திக்கவே இல்லை நான் சந்திச்ச ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மூத்தவங்க பத்திரி சார் இளையவன் பேர் பாபா சார் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் தமிழே தெரியாது ஹால்ல என் பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சதும் பிசினஸ் வச்சுக்கலாமே ஓ எஸ்
பெருமைப்படுத்தணும். Thank you.
தம்பி, இதை உன் கையால ரேகாட்டு. ரேகா, என் தம்பி சொன்ன சொல்ல நிறைவேற்றுவாங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியும். எனக்கு யாரும் நன்றி சொல்ல வேண்டாம், ஆனா என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சோமு, இருந்த ஒரு பிரச்சனையும் சேர்ந்து போச்சு, இனிமே குழப்பமே கிடையாது. ஆமா, கல்யாணியோட கல்யாணத்தை கல்யாணம் நடக்காதுமா? நீங்க எப்படி சொல்றீங்க? அம்மா, நான் உத்தியோகத்துல ஜாயின் பண்ண பிறகு எங்கிட்ட ஒப்படைச்ச முதல் கேஸ் நடந்த பஸ் கொள்ள. அந்த பொறுப்பை நிறைவேற்றாம என் வாழ்க்கையில ஒரு மங்களகரமான காரியம் நடக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. ஒருவேளை குற்றவாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா குறிப்பிட்ட தேதியில திருமணம் நிச்சயம் உண்டு. இல்லைன்னா எப்ப கண்டுபிடிக்கிறேனோ அதுக்கு பிறகுதான் திருமணம். அது சரி, பங்களாவுக்கு போனேன், வாட்ச்மேன் இந்த விளாசத்தை கொடுத்தான். அம்மா, இது யார் வீடு? இங்கேயே வந்திருக்கீங்க? மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு கூட இந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் வரமா, உங்க பிள்ளைங்க வந்தா சொல்லிடுங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒண்ணு வியாதி இல்ல, அவங்க எதையும் நினைச்சு கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்திருக்காங்க. அந்த வீக்னஸ் தான். அதுக்காக தரையில படுக்க வைக்கணுமா? பெட் காலி இல்லங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும். நோ, ஸ்பெஷல் ரூம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஏர் கண்டிஷன் இருக்கு சார். அப்படின்னா உடனே ஏற்பாடு பண்ணுங்க ஒரு ரூம். கல்யாணி, எவ்வளவு பணம் கட்டணுமோ கட்டி ஒரு ரூம் ஏற்பாடு. கல்யாணி, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், இந்த பாயே போதும். அம்மா, இப்ப நீங்க இருக்க நிலைமையில தரையில படுத்தா சளி பிடிச்சிருமா? எனக்கு சனியும் பிடிச்ச ரொம்ப நாளாம், சளி பிடிச்சா என்னைக்கு சோத்த சாப்பிட ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் சாக ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் நாளைக்கும் அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். எனக்கு அதுல இல்லமா நிம்மதி, உனக்கு முன்னாலேயே நான் போயிடுவேன், அதனாலதான் எனக்கு நிம்மதி. பத்தியா பஞ்சு, பத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான்? பத்தியா அவன் திருந்தணும்னு நினைத்தானே, நான் அப்படி பேசினேன் உங்களுக்கு தெரியாதா? கோபத்துல எது வேணாலும் பேசுவான். கல்யாணியோட கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் பாருங்களேன் சோமு எவ்வளவு நல்லவன் ஆகிறான்னு. ஏமா அப்படி சொல்றீங்க? சோமுதான் திருடன்னு சுந்தர் கிட்ட யாருமே சொல்ல போறது இல்ல. சோமு பிடிக்காம சுந்தர கல்யாணம் செஞ்சுக்க போறது, பிடிச்சாலும் திருடன்னு தெரிஞ்சு எப்படி கல்யாணம் நடக்காது? சுந்தருக்கு வேண்டியது திருட. ரமணா எங்களை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, உடனே வாங்க. இதுவரைக்கும் நான் ஜெயிலுக்கு போனதில்லை. உண்மையை சொல்லு. பஸ்ல கொள்ளடிச்சவன் நான் தான்.
ஹலோ மிஸ்டர் சோமு. ஹலோ மிஸ் ரேகா. பாத்தீங்களா, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காட்டாலும் உங்க பொருளை கைப்பற்றி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். வெயிட் மிஸ்டர், பஸ்ல கொள்ளையடிச்ச பொருளை எங்க வச்சிருக்கீங்க? என்கிட்ட எதுவுமே கிடையாது. என் கூட்டாளிங்க என்னை ஏமாத்து போயிட்டாங்க. You don't worry, constable. Yes, sir. Nothing but a fact. On the police detail, any amount of time. Wait, wait. Only for a time, Mr. Mivanta. Put up for the Nana Kati Kurta. That is the Vara Brahma and John Vulagas of the Karamakari took for the red. I'm a Timmy Brahma, you can tell the Lia. Sure. You do, eh? You're not going to push it. திருட்டுக்கு சொந்தக்காரன் நீ இல்ல, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் நீ. உண்மையை சொல்லு, யாரும் கண்ணன்? எனக்கு அண்ணனே கிடையாது. என்னது, யாரோ பஞ்சுவா உன் தம்பியா? அவனை போய் போலீஸ்காரங்க அடைச்சு வச்சிருக்காங்களா திருடேன்னு? என்னப்பா இது கதை கப்பி ரோட்ல போகுது? ஆமாண்டா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக என் தம்பி செய்த தியாகம்டா இது. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்கன்னா சொன்னான். அவன் உன்னை என்ன ஏமாத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரை விட்டே போறான். என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, உன்கிட்ட கொடுத்தது உண்மையான கிரீடம் இல்ல. ஒரிஜினல் மாதிரியே போலி ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தான், அதத்தான் உன்கிட்ட கொடுத்தான். கிடையாது, கிடையாது, கிடையாது. யூ ஷேப், எனக்கு தெரியும். உனக்கு ஒரு அண்ணன் உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. உண்மையை சொல்லு. எனக்கு அண்ணனும் கிடையாது, தங்கையும் கிடையாது. என்னண்ணா இதெல்லையும்? எனக்கா உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அவர் சொல்றது நம்பாதீங்க. அவர் திருட இல்ல, என் கூட பிறந்த அண்ணன் பஞ்சு. சபாஷ், தேங்க்யூ கல்யாணி. கல்யாணி அஞ்சு, பஞ்சுக்கு அண்ணன் சோமு. அப்போ சோமு தான் திருடன். இங்க பெரிய அண்ணா, அதுக்காக நீ பயப்படாது. உன் அண்ணன் திருடுங்கிறதுக்காக நான் ஒண்ணு வெறுத்து ஒடிக்க மாட்டேன். நீயே என்ன இப்படி ஏமாத்துறேன்? நான் உன்னை ஏமாத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. நான் யாருகிட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிறது தான் என் நோக்கம். வியாபாரம் முடிஞ்சு போச்சு, இதை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்க போயிட்டு இருக்கேன். உன்னை போக விட மாட்டேன். விஷயத்துல தலையிட்டா உன்னை சொல்ல கூட தயங்க தெரியும். கீப் கோயிங்.
அம்மா. சாமு! நல்லதுக்கு காலமில்லை சொல்லி ஒரு கெட்டவன நம்பினேன். கடைசியில் அவனை என்னை ஏமாத்திட்டான். பொறுமையாவும் நேர்மையாவும் நடந்துகிட்டான். நல்லதுக்கும் காலம் உண்டுன்னு இப்ப நான் உணர்றேம்மா. அம்மா, நான் இனிமே தப்பே செய்ய மாட்டேன். அவசரோட இருந்தா. சாமு! 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 உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. உங்க அம்மா பக்கத்திலேயே இருக்கேன். Yeah.